ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. மெல்லிசை மன்னர் தமிழ் சினிமாலேயே மிகச்சிறந்த மாற்றங்களையும் புதுமைகளையும் கொடுத்தவர். அவருடைய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அரிய தகவல்கள் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னருடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் இதோ எந்தன் தெய்வம். இந்த திரைப்படம் 1972 வருஷம் வெளியாயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் திரைப்படத்தில் முத்துராமன், கேஆர் விஜயா, நாகேஷ், வி கே ராமசாமி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய கதை அம்சமே ஒரு வித்தியாசமான கதை கருவை கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு வெற்றியை தந்த திரைப்படமும் கூட. இந்த திரைப்படத்தில் மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பால் பாடல்கள் எல்லாமே மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதோ எந்தன் தெய்வம் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறது வியட்நாம் வீடு சுந்தரம். திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் இதோ எந்தன் தெய்வம் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் தானே முளைத்த மரம். இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ஒரு சோகமான தாலாட்டு பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு. அந்த சோகத்தை ரொம்பவே அழகாக தன்னுடைய குரலில் வெளிப்படுத்தியிருப்பார் பாடகர் திலகம் டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள். இந்த பாடலுடைய காட்சி அமைப்பும் ரொம்பவே சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கும். சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் வரக்கூடிய அந்த கேரக்டர் எதிர்பாராத விதமாக ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போது அந்த குழந்தைக்காக பாடுற தாலாட்டு தான் இந்த பாடல். இந்த பாடலுடைய வரிகளும் ரொம்பவே சிறப்பாக புனைந்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன். இதோ எந்தன் தெய்வம் திரைப்படத்திலேருந்து மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் பெண்போதை மதுவினும் இனிது. இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ஒரு தனித்துவமான பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில். பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். எப்பவுமே எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் ஒரு பாடல் உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடல் காலத்தால் அழிக்க முடியாத வெற்றி பாடலாக தான் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை பாடியிருக்கிறது எல்லாரீஸ்வரி அவர்கள். புன்னகையரசி கேஆர் விஜயா அவர்கள் நடிப்பில் உருவான இதோ எந்தன் தெய்வம் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் அங்கும் இங்கும். இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பு ரொம்பவே அழகாக பொருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பாடலை கேட்குறவங்க ரசிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய அதிகமான ரசனையை பெற்ற ஒரு பாடலாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த பாடலுக்கான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் புனைந்திருப்பார். இதோ எந்தன் தெய்வம் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் அம்பிகை நேரில் வந்தாள். இந்த பாடல் இந்த திரைப்படத்துடைய டைட்டிலுக்கு ரொம்பவே ஒரு பொருத்தமான பாடல் அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு இந்த பாடலுடைய பல்லவி ரொம்ப கச்சிதமாக பொருந்திருக்கும். இந்த சிறந்த பாடலை பாடியிருக்கிறது பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி. சுசீலா. இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இந்த பாட்டை கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாரோடைய மனசும் மயங்கி தான் தீரும். அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாடலுடைய காட்சி அமைப்பில் வர முத்துராமன் அவர்களுக்கு எஸ்பிபி அவருடைய குரல் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல தோணும். கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாடலுடைய இனிமை புரியும். இந்த பாடலுக்கான வரிகளை ரொம்பவே அழகாக எழுதியிருப்பார் வாலிப கவிஞர் வாலி. இன்றைக்கி இசை சகாப்தம் எம்எஸ்பி நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைவை தந்த நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.